ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்திக்க வேண்டியது. என்றைக்கு சண்டே, என்றைக்கு மண்டே, என்றைக்கு டியூஸ்டே அப்படிங்கிறது அந்த டே ஆர்டரே வந்து மறந்து போகுது இந்த லாக்டவுனில் வீட்டிலே இருக்கிறதுனால. மேபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது இதெல்லாம் எல்லாம் இருந்தால் கூட இந்த வீட்டிலே இருக்கிறதுனால வந்து அந்த டைம் வந்து என்ன டே என்ன இது மறந்து போகுது. இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து யோசிக்க வேண்டியிருக்கேன் என்ன அப்படின்னா, இந்த பங்கு சந்தைகள், இந்த சோகால்டு ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் ஒரேடியாக இழுத்து மூடப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், அச்சம் ஒரு மனதின் ஒரு சின்ன மூலையில் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. இது ஏன் அப்படின்னா, நாம் இந்த கொரோனா அந்த வைரஸோட தாக்கம் உலக அளவில் வந்து அதிகரித்து வந்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே நம்ம அதை நாட்டு நடப்பை பார்த்துக்கிட்டே வரோம். நம்ம நாட்டில் எப்படி கையாளுறோம், எவ்வளோ அருமையாக பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். மற்ற நாடுகள் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, மற்ற ஏஷியன் கண்ட்ரிஸ் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, ஆரம்பித்த சைனாவிலே வந்து இப்போ எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை வந்து அவங்க கொடுக்குற நியூஸ் வந்து சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி மற்ற நாடுகளில் வந்து குறை சொன்னாலும் கூட, எது இங்கே பிரச்சனையை ஆரம்பித்து கொடுத்ததோ அந்த சைனாவில் வந்து இப்போ வந்து கண்ட்ரோலில் இருக்குது, அந்த ஊஹான்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகளில் வந்து அந்த ஏஜென்சி செய்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படி ஃப்ளோட் ஆகி போயிட்டுருக்கு. பட் லுக்கிங் அட் தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பார்க்கும்போது, பர்டிகுலர்லி யூஎஸ் பார்க்கும்போது, இந்த உலக தாதா அந்த அமெரிக்காவை பார்க்கும்போது, அமெரிக்கா கொஞ்சம் இந்த நம்ம இவர் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார்ல, தைரியங்கிறது வந்து பயம் வெளியே தெரியாமல் நடிச்சிட்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்காரோ ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நகைப்புடன் கூடிய சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த அமெரிக்காவும் ஜெர்மனி வந்து சின்ன பசங்க மாதிரி அந்த மாஸ்க்குக்காக சண்டை, முகக்கவசம் அதுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, அங்கே யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை, அங்கே வந்து இந்த மாஸ்க் இல்லை, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ இன்றைக்கி கூட காலையில் நியூஸில் பார்க்கும்போது பார்த்தா, அந்த போர்க்கப்பல் இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி பீப்புளுக்கு வந்து கரோனா தொற்று இருக்குது, அவங்கள வந்து யாரும் சப்போர்ட் பண்ணலை, காப்பாற்றலை அப்படின்னு சொன்ன அந்த கேப்டனை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நியூஸஸ் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு இமேஜை வந்து ஒரு சரிவு ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்குது. இது என்ன, இது மதன் கவரி டைப்பில் போயிட்டுருக்கு, இதுக்கும் பங்கு சந்தைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, உலகத்துலேயே வந்து எல்லாமே வந்து எல்லா மார்க்கெட்டுமே வந்து டவுன்ஃபால் அப்படி போயிட்டே இருக்குது. இட்ஸ் நாட் அ பியர் மார்க்கெட், பியர் மார்க்கெட்டுங்கிறது அது வேறு, இன்டென்சிவாகவே வந்து செல்லிங் இருந்துகிட்டே இருக்கும், எல்லாமே போச்சுனா வந்து வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க, அது வந்து பியர் மார்க்கெட். திஸ் இஸ் நாட் அ பியர் மார்க்கெட், இது வந்து ஒரு பேனிக் செல்லிங் அப்படின்னு, பேனிக் செல்லிங் அண்ட் தென் அன்சர்டன் சுச்சுவேஷன் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. எல்லா மார்க்கெட்டும் அப்படி தான் போயிட்டுருக்கு, நம்ம மார்க்கெட்டும் அப்படி தான் போயிட்டுருக்குது. அந்த நிஃப்டி வந்து 8000 கீழே வந்துடும் போல தெரியுது, இப்படி போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போது இங்கே நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் கரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு பயோ வெப்பன் அல்லது பயோ என்டிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. இது வந்து உயிரியல் சம்மந்தப்பட்டது, வைரஸு உடம்பை தாக்கும், உயிரை கொல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த வைரஸை பற்றி எல்லோரும் உற்று நோக்கிட்டு இருக்கும்போது, வைரஸ் நம்ம சொன்னாலே என்ன நினைப்போம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வைரஸ் நம்ம நினைப்போம், கம்ப்யூட்டரில் வரக்கூடிய வைரஸ். இப்போ அந்த கம்ப்யூட்டர் வைரஸ்லாம் பெருசாக இல்லை, ஒரு 20 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. கம்ப்யூட்டருக்கு பூஜையெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை இந்த வைரஸ், கம்ப்யூட்டரில் வரக்கூடிய வைரஸ் பெரிய அளவில் உலக நாடுகள் இருக்கக்கூடிய அந்த நெட்ஒர்க்கில் போய் உள்ளே போந்துருச்சு அப்படின்னா, அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிடும். அப்போ என்னாகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் தான் ஃபஸ்ட் அடிபடும், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸு மற்ற அதர் டிரான்சாக்ஷன் அடிபடும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு என்ன ஒரு டிராபேக் இருக்குதுன்னு பார்த்தா, எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஆரம்பிச்சதுனால எல்லாருமே வந்து லிமிட்டட் மேன் பவரோட தான் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க ஆஃபீஸஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அப்படி தான் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு அப்படி தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது, இந்த லெஸ் மேன் பவரில் இருக்கும்போது, இந்த சர்வேலியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்காணிச்சுட்டே இருப்பாங்கல்ல ஆன்லைனில், அந்த சர்வேலியன்ஸோட பவர் சரியாக இல்லாமல் இருந்து ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு வைரஸ் வந்து பெனட்ரேட், எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு கார்னர் ஆஃப் தி வேர்ல்டில் வந்து பெனட்ரேட் ஆகி அது நெட்ஒர்க்கில் வந்து அப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா,
எல்லா நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரும் வந்து பாதிக்கப்படும். அஸ் அ எண்ட் யூஸரை நம்ம மொபைல் ஃபோன் வரைக்கும் அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை அப்படி எதுவும் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே சின்ன பண்ணமாக போயிடும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து எங்கேயும் வந்து வெளியே போய் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணுறது கிடையாது. அஃப்கோர்ஸ் பக்கத்தில் உள்ள கடைகளில் போய் நம்ம வந்து காய்கறி மளிகை ஜாமான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படி வாங்குறது மட்டும்தான் பணத்தை பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி எல்லாமே வந்து பணம் கட்டுறது அந்த இபிஇபி எல்லாமே கட்டுறது எல்லாமே ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த ஆன்லைனுக்கு வந்து ஒரு த்ரெட் வருது, வைரஸ் மூலமாக ஒரு த்ரெட் வருது அப்படின்னா என்டையர் வேர்ல்டு வந்து ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி ஆகிடும். ஒருவேளை இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஓடிசி எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதை முன்கூட்டி யூகித்து, ஒருவேளை இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் கொரோனா தாக்குதல் இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த கம்ப்யூட்டரில் வைரஸ் எதுவும் வந்து தாக்கிடுச்சு அப்படின்னா ஸ்தம்பிச்சு போயிடுமே, பெரிய அழிவை ஏற்படுத்திடுமே அப்படிங்கிறதுக்காக தற்காப்பு நடவடிக்கையாக மெல்ல மெல்ல அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைச்சிக்கிட்டே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒர்க்கிங் ஹவர் ட்ரேடிங்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைச்சிக்கிட்டே வந்து அது மெல்ல ஒருவேளை வந்து நம்ம முன்ஜாக்கிரதை இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஹால்ட் பண்ணி வைப்போம், கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைப்போம், இப்போதைக்கு ட்ரேடிங் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம மாதிரி ட்ரேடர்க்கெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஜீரோ ஆகிடும், ஆனாலும் கூட பரவாயில்ல, அது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ வருமானு கேட்டால் இப்போதைக்கு இன்றைக்கி தேதியில் ஆஸ் ஆன் தி டேட் ஆஸ் பர் திஸ் டைம் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு பயம் இல்லை. ஆனால் வரலாம் இல்லையா, இப்போ வந்து நம்ம இந்த லாக்டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு நாள் வந்து நைட்டில் வந்து யாரும் வெளியே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார். அப்புறம் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த கர்ஃப்யூ மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்போ என்னாச்சு, 21 நாள் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏப்ரல் 14 வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஏப்ரல் 15 அப்புறம் என்னாகன்றது இப்போ நம்ம யூகிக்க முடியாது, அதெல்லாம் விளக்கேற்றுற போது நம்ம வந்து யோசித்து பார்த்துக்குவோம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு வைரஸ் தாக்குதல், கம்ப்யூட்டர் வைரஸ் தாக்குதல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த உலக அளவிலேயோ உள்நாட்டு அளவிலேயோ இந்த மாதிரி முடிவெடுத்து பங்குச்சந்தைகளை நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஓப்பன் பொசிஷன் வச்சுருக்கிறாங்களோ, பர்டிகுலர்லி எஃப்என்டோவில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் அடிபடும். ஸோ எங்கே சிக்கி சின்ன பண்ணாமல் போயிடும். அதனால் என்ன ஒரே ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே வந்து ஓவர் நைட் பொசிஷன் வந்து வீக்கெண்டில் எடுக்காதீங்க. இந்த கிரிக்கெட்டில் நைட் வாட்ச்மேன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓவர் நைட் பொசிஷன் வந்து வீக்கெண்டில் எடுக்காதீங்க. ஜென்ரலாகவே வந்து லாங் ஹோல்டிங் வச்சுக்க வேண்டாம் இந்த மார்க்கெட்டில். ஷார்ட் செல்லிங் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருந்தா கூட வந்து அதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வேற எவர் பாசிபிள் ட்ரை டு புக் த ப்ராஃபிட் ஆஸ் இட் இஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து எக்ஸிட் பண்ணி ஓடக்கூடிய மார்க்கெட்டாக இது இருக்குது. அதாவது ஒரு பெரிய பில்டிங் தீப்பிடிச்சிட்டு இருக்கும்போது கீழே குதிச்சு குதிச்சு மக்கள் ஓடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினாரியோ தான் மார்க்கெட்டில் இருக்குது. எங்கெல்லாம் பாசிபிளாக இருக்குது அங்கெல்லாம் வந்து பொசிஷனை வந்து வைண்டப் பண்ணி போகிறது நல்லது. அதுக்கு தான் சொன்னேன் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி வந்து மினிட் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தால் கூட இந்த தபால் வழி பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 1 நிமிஷம் தான் ஹோல்டிங் டைம், அதுக்குள்ளே ட்ரேடிங் பண்ணி புக் பண்ணி ப்ராஃபிட்டை பார்த்துட்டு போயிடலாம். அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலா நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அது தேவைன்னா நீங்கள் அந்த பரிச்சை சேர்ந்து படிச்சுக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ இந்த இதை வந்து இப்போ வழக்கம் போல் ஒரே லைனில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ உலகத்தில் வந்து இருக்குது. அந்த சினேரியோ இருக்குது, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறதான் உலகத்தில் பெரிய சினேரியோ இருக்குங்கிறதுனால எதையுமே முன்னாடியே யூகித்து தற்காத்து வச்சுக்கிறது நல்லது. வேற எவர் பாசிபிள் நீங்கள் ட்ரை டு புக் த ப்ராஃபிட், ட்ரை டு சிட் ஆன் கேஷ், கேஷ் மேலே உட்காந்துருங்க, ஓப்பன் பொசிஷன் மேலே உட்காராதீங்க. இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. சேனலுக்கு வந்து பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். மார்க்கெட் என்ன போகுது என்ன செய்யலாம் இந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க. Thank you very much. நான் உங்க விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு
விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.